தாமோதரனார் சடைக்கோலமே புனைந்து ஒரு வேஷம் எடுத்து தானே வருகிறார். காலில் சிவனினைமை கலராமல் தான் நிறைத்து மார்பில் ஐந்து பூமணியை வகிர்ந்தாரே வேடமிட்டு கண்ணில் மனோன்மணியை கண்ணாடியாய் பதித்து எண்ணறிய தங்கை இன்பமுடனே வளர்த்த 32 அறத்தையும் உடலெல்லாம் பொதிந்து தண்டரளமான தடி ஒன்று கைப்பிடித்து தூய வெண்கலை அணிந்து தூய வெண்கலை சுத்தமான ஆடை அணியணும் அப்படி அணிந்து அண்டர்களும் போற்றி அரகரா என்று வர எல்லோருமாக கைலை வருகிறாங்க. கைலை தனில் வரவே கார் இருளும் தான் மறைய ஐயா இருக்கிற இடம் அங்க அருளாக தான் இருக்கும், வெளிச்சமாக தான் இருக்கும். அதனால கைலை வந்தார், கார் இருள் மறைந்தது. அப்போ உடனே மயிலை ஒத்த ஈசர் ஓடோடி வந்து நாராயணரை கட்டி மைத்துனா என்று ஆவி அரவணைத்துக் கொள்ளுகிறார். இத்தனை நாளும் நான் உம்மை காணாமல் எப்படி இருந்தேன் என்று சொல்லுகிறார். புத்திரனும் தாயை போக விட்டார் போல் இருந்தேன். சொல்லுவது யாரு யாரு? சிவபெருமான் சொல்றார். மாறி காணாத வாய்த்த பயிர் போலும், மழை இல்லாத பயிர் போல, ஏரி காணாத ஏற்ற நீர் போல் இருந்தேன். மழை பெய்து நிறைய தண்ணி பெருகி கிடக்குன்னா அது குளங்குட்டையில போய் சேர்ந்தா திரும்பவும் பயன்படும். அல்லாத தண்ணி சும்மா காட்டாரா போனா என்ன பிரயோஜனம்? இனம் பிரிந்த மான் போல் இருந்தே உமை தேடி துணையில்லார் போலே துணையற்று நான் இருந்தேன் என்று சிவபெருமான் நாராயணரை பிடித்து கொண்டு சிணுங்கி செல்லமாக சொல்லுகிறார், அழுது சொல்லுகிறார். இணையும் பிராவது போல் இருந்தோமே மைத்துனரே, துணையும் என்னை மறந்து நீர் தூர நீர் போனதென்ன? நம்ம ரெண்டும் எப்படி இருந்தோம்? இணையும் பிராவமாக அல்லவா இருந்தோம்? என்னை விட்டு நீரும் எழுந்தருளும் அன்று முதல் வண்ண உமையாளின் வடிவை மிக அறியேன். சிவபெருமான் சொல்றாரு, அம்மை உமையாளின் வடிவை நான் அறியவில்லை என்று. நாராயணர் தான் சக்தி. நாராயணர் இங்கிருந்துட்டார்னா எப்படி உடல் இருல இருந்தாதானே உடல் உயிர் உடலை அறியும். அதைத்தான் நீங்க சொல்லுகிறார். துணையிழந்த அன்றிலை போல் தினமும் உமை தேடி கணவனில்லா பெண் போலே கலங்கினேன் காரணரே. உயிர் தோழமை போல் உறவு கொண்ட நாரணரே, மெய்த்தோழமையை விட்டு பிரிந்த முதல் பிரிந்தும் அலைந்தேன் பச்சை நிற மாலே சரிந்து வள்ளி கொண்டு சதாவரிடம் ஆச்சுதல்லோ. உடல் இருந்தாதான் சரிய முடியும். உடலாகிய நீர் என்னை விட்டு போயிட்டீரு, நான் போய் எப்படி சரிய முடியும்? அதைத்தான் சொல்றார். இத்தனை நாளும் என்னை மிக பாராமல் மத்திம மந்திரியே, நீர் என்னை மறந்து இருந்ததன் காரணம் என்ன மைத்துனா? நீர் யாரு? அகிலம் ஈரேழுக்கும் அடக்கமுள்ள மந்திரி அல்லவா என்றெல்லாம் ஐயா நாராயணரை சொல்லுகிறார். அப்ப சொல்றார், நான் உன்னை பெத்து நீ எனக்கு மைத்துனாரா வரணும்ன்றதுக்காக நான் எவ்வளவு தவம் இருந்து உயர்ந்த தவம் செய்து நீ ஆதி நாராயணராய் வந்தாய். ஏதோ அந்த தேவ முனிகளுடைய சொல்லை கேட்டு உன்னை கெணியாமல் இந்த கலியை பிறவி செய்ததனால கல்லை வலித்திழுத்து காலில் மிக போட்டவர் போல அவருடைய சொல்லை கேட்டு நான் மிகு பாரத்தை சுமந்து விட்டேன். எனக்கு போதும் எல்லா வித பாடும், நான் பட்டது போதும். வல்லவனே, உன்னுடைய வாக்கை கேளாதபடி நான் கலியை பிறவி செய்த காரணத்தால் மெய்யிசையும் ஆலே மெத்த கோவி கரிது. பாருங்க, யாராவது தப்பு செய்தா அந்த தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டது சகஜம், கேட்கணும். அதைத்தான் ஐயா அங்க சுட்டி காட்டுகிறார். அல்லாம அவருக்கு என்ன ரெண்டும், அவரு அரியும் சிவனும் ஒண்ணு. நமக்கு உணர்த்துகிறார், பெரியவங்க மதிச்சு நடக்கணும் கேட்டு நடக்கணும் என்பதையெல்லாம் இங்க நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இனி நான் மெய்சையும் ஆலே உம்மை கெணியாமல் உக்கலியை செய்ததினால் இனி எம்மை வர நீர்தான் நடத்தணும். எல்லாம் உமது இச்சையது போல் நடத்தும் சொல்லொன்றுக்குள்ளே சூட்டி நீர் ஆளும் என்று பாலுக்கு மோரோன் பகர்ந்தார்கான் அம்மானை. பாலுக்கு மோரோன், பாலுக்குள்ளதான் மோர் இருக்கு. அதான் அரியும் சிவனும் ஒண்ணு.
அப்பொழுது ஐயா சொல்றாரு, இத்தனையும் கேட்டாரு, கேட்டுட்டே சொல்றாரு, நான் ஒருவன் வேடனை போல் நாட்டில் திரிந்தலைய உங்களுக்கு சங்கடமா தெரியலையா சொல்லி காட்டுவாரு. ஒவ்வொன்னே ஐயா சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்துவாரு. முன்னுதித்த பாவி முதல்ல குரோனி என்ற அசுரனை பிறந்தான். அவனை ஆறு துண்டா வெட்டி அந்த ஒவ்வொரு துண்டத்தையும் பிறவி செய்து அந்த ஒவ்வொரு துண்டத்திலும் அந்த அசுரர்களை அழிக்கப்பட்ட பாடு எத்தனை தெரியுமா? அப்படி இருக்க அப்படி அழிச்சிட்டு இனி பகை இல்லை என்று நான் என் பிள்ளைகளை பெற்று எல்லோரும் சேர்ந்து பெயர் சூட்டி வாழ வைத்து நான் ஸ்ரீரங்கத்திலே இருக்கிற போது மனிதனையும் பூமிதனில் வகுத்ததென்ன ஈஸ்வரரே, என்ன கெணியாம நீர் எப்படி செய்வீர்? முதல்ல குரோனி பிறந்தான், அவனை ஆறு துண்டா வெட்டுனது யாரு? நான் தானே. குண்டோம சாலி பிறந்தான், அவனை தூண்டல் உபாயத்தால் வதைத்தது யாரு? நான் தானே. அதுபோல தில்லை மல்லாளன் மல்லூசி வாகனன் என்ற அசுரர்களை வதைத்தது யாரு? அதுவும் நான் தானே. இரண்ய சூரனாக வந்த அந்த சூரனையும் வதம் செய்து அதே யுகத்திலே வந்த இரண்யனையும் வதை செய்து அந்த யுகத்தையும் முடிவு செய்தது நான் தானே. அதுபோல பத்து தலை ராவணன் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்தீர். என் சிவனே உன் பாதிதனை சிறை மீட்டி தந்தது யாரு? சீதா தேவியை சிறை எடுத்தான். எத்தனை கொடுமை, எத்தனை கொடுமை, அத்தனை துன்பங்களையும் நான் அறுத்து நான் தேவியும் நானும் தேசமதிலே பிறந்து அவனை அழித்து அந்த யுகமும் கருக்கி பட்ட பாடு எத்தனை என்றெல்லாம் ஐயா சொல்லி காட்டுகிறார். அதே நேரத்துல கஞ்சன் என்ற பாவிக்கு கடிய வரம் நீர் கொடுத்தீர். அவனை வதைக்கும் நான் என்ன பாடுபட்டேன். துரியோதனாக பிறவி செய்தீர், அவனை வதச்சி பாண்டவர்களுக்கு உபகாரம் செய்வதற்காக நான் பட்ட பாடு என்ன? நீர் இருப்பில் இருந்து கொண்டு எனக்கு அலைச்சல் செய்கிறீர். சிவனே உமக்கு சூடு என்ன சற்றும் கிடையாதா கேட்கிறார். என்ன தப்பு செய்தவங்க கொஞ்சம் பதுங்க வேண்டியதுதான், தவறு செய்யாதவங்க உயர்ந்து பேசத்தான் செய்வாங்க. அதுபோல ஐயாவும் கெணியா எல்லாம் ஒண்ணுதான். இந்த நாட்டு நடப்பு இப்படி இருக்கும் என்பதை ஐயா இங்கே சுட்டி காட்டுகிறார் என்பதை மட்டும் மறந்து விடக்கூடாது. சொல்லுகிறார், கலி என்ற சொல்லு காதில் மிக கேட்டதுண்டால் சலிவாயி மேனி சடலம் இருளாகும் அல்லோ. மெய் பேச வேண்டுமென்று மேவி இருந்தாலும் பொய் பேச புத்தி பொலியும் பொடுபுடன. நல்லதே செய்யணும்னு நினைச்சா கூட செய்ய விடாது. அப்படிப்பட்ட கலி, கட்டா கலி.